வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட இன்ஜின் லைஃப் வந்து எப்படி வந்து அதிகமாகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எப்படி ஆட்டோ அது போல் தான் பைக்குக்கு வந்து இன்ஜின். ஸோ அந்த ஆட்டோ வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து பைக்கோட ஆயில் கலர் வந்து அதிகமாகும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். யார் அவன் பென்சிலில் கோடு போட்டாம? அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட இன்ஜின் லைஃப் வந்து எப்படி வந்து அதிகமாக்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எப்படி ஆட்டோ வந்து இருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பைக்குக்கு வந்து இன்ஜின் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்டை வந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆயில் கலர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்றைக்கு அந்த ஆட்டோ வந்து நிற்கிதோ நம்ம வந்து அதோட காலி. ஸோ அதே போல் தான் பைக்கு இன்ஜினும் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பைக்கோட இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணும் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்றைக்கு அந்த இன்ஜின் வந்து நிற்கிதோ அதோட பைக்கும் காலி தான் சொல்லணும். ஸோ அதோட வந்து நம்ம இன்ஜினை வந்து பிரித்து வேலை பார்த்தா தான் முடியும். ஸோ ஆனால் நம்ம ஆட்டை வந்து அப்படி பிரித்து வேலை பார்க்க முடியாது. ஸோ இருக்கட்டும், எதுக்கு வந்து சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நியூ இன்ஜினால் வந்து பார்த்திங்கன்னா போரும் பிஸ்டனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக வந்துருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரேஸ் ட்ரைவ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ஓவர் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் வந்து செட் ஆகாமல் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேய்மானத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நியூ இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீட் இஷ்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு பிஸ்டனுக்கும் போருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நியூ இன்ஜின் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட் இஷ்யூ வந்து செம்ம ஐயாக இருக்கும். ஸோ மைலேஜ் வந்து செம்ம ட்ராப் ஆகும். இதனால தான் வந்து நம்ம வந்து சொல்கிறது, வண்டி புதுசாக எடுக்கிறீங்களா ஒரு 2 சர்வீஸ் வரைக்குமாவது வந்து இல்லை முடிஞ்சளவு ஒரு சர்வீஸ் வரைக்குமாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலாக வந்து ஓட்டுங்க. ஸோ புது பைக் எடுத்தோடனே டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது, இந்த மாதிரி தப்பு வந்து யாருமே வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஸோ இப்படி பண்ணுறதுனாலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பீரியட்ஸில் வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு பைக்குக்கும் பார்த்திங்கன்னா சில கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்து. சில இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்குள்ளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா 6000-8000 இது மாதிரி வந்து ஒரு பைக்கு ஒரு ஆயிலை ஏற்ற மாதிரி வந்து இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த பீரியட் டைம்ஸ்க்கு பற்றி ஏற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஆயிலை மாற்றும் போது நமக்கு வந்து இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாகும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது பைக் எடுக்கிறவங்களுக்காக இருக்கட்டும். ஸோ புது பைக் எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் ஒரு 500-1000 இது மாதிரி வந்து கிலோமீட்டர் வந்து பிராண்டை பொறுத்து மாறும். ஸோ அந்த கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50-60 இதுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ரைவ் வந்து இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்க்குள்ளே வந்து பண்ணாதீங்க. ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 சர்வீஸ் வரைக்குமே இந்த மாதிரி ரேஸ் ட்ரைவ் பண்ணாமல் ஓட்டும் போது உங்கள் இன்ஜின் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ என்ன ப்ரோ சாதாரண ஆயில் இதனால் போய் நம்ம இன்ஜின் வந்து எப்படி போகணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஸோ ஒரு 50-60% பீப்புள் பார்த்திங்கன்னா பைக் எடுக்கிறோம், ஆனால் கரெக்டான பீரியடில் வந்து அந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனாலே வந்து நம்மளுக்கு வந்து பைக் இன்ஜின் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலுக்கு வந்து இவ்வளோ தான் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டணும் இருக்கும். ஒரு 2000-2500 ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ் தாண்டும் போது பார்த்திங்கன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு மேலே கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்ஜின் வந்து கூலிங் வந்து ஆக முடியாது. ஸோ ஆயிலோட கெப்பாசிட்டி வந்து காலி ஆகிடும். ஸோ அப்படி ஆயில் வந்து எவாப்ரேட் ஆக பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆக வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி இன்ஜின் வந்து அப்படியே வந்து ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒயிட் ஸ்மோக் இது மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனை வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ நம்ம பைக்கில் இருக்க பிஸ்டன் போர் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் இல்லாதனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தேய்மானம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த புகை வர்றது, அப்படியே போய் வண்டி சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து நம்ம வந்து இன்ஜினை வந்து கரெக்டான பீரியட்ஸை வந்து ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்கள் இன்ஜினோட லைஃப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைலன்சர் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுற மெயினான தப்பு பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான். ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்டட் சைலன்சர் வந்து ராயல் என்ஃபீல்டு சைட்லேருந்து ஓஇஸ் ஸ்பேர் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் பட்
மற்ற கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பைக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு சைலன்சர் தான் வந்திருக்கும். ஸோ நார்மலாக எல்லா பைக்குமே சொல்கிறேன். இங்கே வந்து 90% ஆஃப் பைக்குக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர் வந்து ப்ராப்பராக வந்து கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பைப்பில் வந்து ஒரு பெண்டு பைப்பை வந்து வெல்டிங் அடிச்சு இது மாதிரி கொடுத்த மாதிரி சைலன்சர் தான் கிடக்குது. ஸோ இவங்களும் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்றதுக்காக அதை வந்து கம்மியான விலையில் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா இது மாதிரி ப்ரைஸுக்கு வந்து வாங்கி மாட்டிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான அந்த எக்ஸாஸ்ட்டு ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் த்ராட்டில் அப்படி இருக்கனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போரில் வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதுமாதிரி சைலன்சர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி சைலன்சர் போடணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக சில ரெக்கமெண்டட் சைலன்சர் இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கி போடுங்க. ஸோ அந்தளவு வந்து பட்ஜெட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு அதுமாரி போடணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அதுமாதிரி சைலன்சர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரிஜினலாக வர சைலன்சர் வந்து கண்டிப்பாக இதுமாரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இன்ஜினோட லைஃப் வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், அதே நேரத்தில் சவுண்டு கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட்டு நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினை வந்து சீக்கிரமாகவே வந்து லைஃப் வந்து இழந்துட்டு தான் வருவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுமாதிரி சைலன்சர்லாம் வந்து மாடிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஓவர் ஸ்பீடாக போயிட்டு இன்ஜின் பிரேக்கிங் வந்து பண்ணுவோம். ஸோ கியர் கட் வந்து ஸோ இதனாலையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட ஆயில் காலம் வந்து கம்மியாகும். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இதுமாரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதுமாதிரி சடனாக கியர் கட் வந்து பண்ணலாம். நான் எப்போயுமே இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா கிளச் வந்து பிடிக்காமல் சில பேர் வந்து அப்படியே கியரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இன்ஜின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சடனாக வந்து நம்ம வந்து கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா சடனாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்சளவு வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து கிளச்சை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு கீருக்கும் வந்து கிளச்சை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ குயிக் ஷிஃப்டர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி லைட்டாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே கீரை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான் வரும். ஸோ இது மாதிரி வந்து பண்ணுறது வந்து தவிருங்க. உங்களுக்கும் வந்து சடன் அதுமாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜர்க்கு வந்து ஆகும். ஸோ கிளச்லாம் சீக்கிரமாக வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ஒரு கியர் மாற்றும் போதும் கிளச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மூத்தான ஒரு கியர் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். அதே நேரத்தில் வந்து ஸ்பீடு ஹை ஸ்பீடாக வந்துட்டு சடனாக வந்து அந்த கீர் கட் இதுவும் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது வண்டி எடுக்கிறீங்கன்னா முடிஞ்சளவு வந்து அதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து கிடையாது. நம்மக்கிட்ட வந்து அது சார்ஜஸ் வந்து பைக் வாங்கும்போதே வந்து கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் வரைக்குமாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷோரூமில் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் கண்டிப்பாக வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸை கூட நீங்கள் உள்ள கம்பெனியில் பண்ணாமல் நீங்கள் வெளில பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எதுவுமே கேட்க முடியாது. ஸோ கேட்டாலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஆயில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு வந்து அந்த வாரண்டியை வந்து கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த வாரண்டியை பற்றி கிளியராக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் இருக்க வரைக்குமாவது கண்டிப்பாக வந்து ஷோரூமில் வந்து உங்கள் பைக்கை வந்து கொடுத்து சர்வீஸ் பண்ண பாருங்கள். அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. நம்ம வண்டி வாங்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சார்ஜஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து லேபர்ஸ் சார்ஜ் வந்து வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதனாலே பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் லைஃப் வந்து பாதுகாக்கலாம். ஸோ எதா பிரச்சனைனா நாளைக்கு போய் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து கேட்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து வண்டியோட இன்ஜினை வந்து எப்படி வந்து பாதுகாக்கலாம் இதெல்லாம் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மனுஷனுக்கு வந்து இவ்வளோ ஆயில் காலம்னு இருக்கும், அதே போல் வண்டியோட இன்ஜினுக்கும் வந்து ஒரு ஆயில் காலம்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டிட்டுனா கண்டிப்பாக வந்து 100,000 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஜினில் வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஓட்ட முடியும். அப்படி கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்து ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40-50 சில பைக்கெலாம் பார்த்திங்கன்னா 30 ஆட்லேயே வந்து இன்ஜின் வேலை வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ரொம்ப நம்ம வந்து எடுத்த புது பைக்லேயே எடுத்து வண்டியை வந்து அடித்து கிளிக்க ஆரம்பிச்சோம், ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் கூட போகலான்னா கண்டிப்பாக உங்கள் பைக் வந்து ஒரு 10-15,000 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட செலவு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நம்ம சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இன்ஜின் லைஃப் வந்து 100,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ எல்லா பைக்கும் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான பீரியடில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் எல்லாராலையும் இந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்ஜின் வேலைன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து
தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000 2000 வந்து கண்டிப்பாக அந்த வேலை வந்து முடியாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக ஒரு 200 300 செலவு பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனை பட்டுட்டு நம்ம விட்டுட்டோன்னா உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக ஒரு இன்ஜின் வேலைன்னு தொட்டால் ஒரு 8000 9000 வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஆகும். ஸோ அதிகபட்சம் வந்து 15 13 அது மாதிரி வந்து போய்கிட்டே தான் இருக்கும் தவிர, ஸோ அது கம்மி வந்து கண்டிப்பாக வந்து ஆகாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 200 300 சேவ் பண்ணுறேன்னு நினச்சி நாளைக்கு ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இழந்துடாதீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து இதில் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டிப்ஸ் வந்து தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.